ஹாஸ்பிட்டல் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி இரண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் மத்தியில் வந்து இதை அமைச்சிருக்காங்க. அதனால வந்து ஒட்டுமொத்த மக்களுக்குமே வந்து இது உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையோட பஸ் ஸ்டாப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே தான் நீங்கள் இறங்கணும். ஒரு பெரிய போர்டு என்ட்ரன்ஸ் உங்களை வந்து வெல்கம் பண்ணும். உள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து எல்லா மருத்துவமுமே வந்து ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். இங்கே ரொம்ப சிறப்பான முறையில் கிடைக்கும். சும்மா பேசிக்காக வேற ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளை விட உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம அப்படியே உள்ள என்ட்ரன்ஸில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ரோடு பெரிய ஒய்டான ரோடு. உள்ளே போகும்போது இரண்டு பக்கங்களுமே வந்து உங்களுக்கு வந்து பல மருத்துவமனைகள் நம்ம பார்க்க முடியும். உள்ளே போகும்போது உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு கண்களுக்கு பல், அதுக்கப்புறம் வந்து கோவிட்டுக்கு தனி செக்ஷன், எல்லாமே வந்து தனித்தனி பிரிவுகளாக வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. மருத்துவக் கல்லூரி பஸ் கூட இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் இந்த இடத்துல. உள்ள என்ட்ராகும் போது உங்களுக்கு ஒரு விநாயகர் கோயில், நம்ம வந்து உள்ள போகும்போது விநாயகர் கோயில் தெரியும். அதுல வணங்கி நம்ம உள்ள போனா கண்டிப்பா எல்லாமே நல்லதான் நடக்கும் அப்படின்றது ஒரு இது. அதுக்கப்புறம் உள்ள போகும்போது பெண்களுக்கு பிரசவத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா ஒரு தனி செக்ஷன் அதுக்குன்னு தனியா வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணுக்கு தனியா ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மனநலம், அப்புறம் பிளட்டு, உங்களுக்கு பிளட் பேங்க் அப்படின்ற அதெல்லாம் வந்து தனியாக வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா விஷயமுமே வந்து தனித்தனி செக்ஷனாக வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நேராக போய் அந்த பிரிவில் போயிட்டா போதும், எல்லாத்துக்குமே தனியாக போர்டு வந்து செக்ஷன் வச்சுருக்காங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி வார்டு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. கோவிட்க்கு வந்து ஒவ்வொரு இதுவும் தனித்தனி பிரிவாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மருந்துகளை வந்து தேக்கி வைக்கிறதுக்கு அதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு பில்டிங் வச்சுருக்காங்க. அந்த பில்டிங்கில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலே தனியாக எல்லாம் மருந்துங்க மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மருந்துங்க எல்லா செக்ஷன்லேயும் போயிட்டு வந்து வாங்குறதுக்கு அதுக்குன்னு ஒரு தனி இடம். அந்த இடத்துல வந்து முதியவர்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து லைன் லைனாக வச்சு நம்ம க்யூவில் நின்று வாங்கிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அருமையாக அந்த விஷயத்தையும் வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து இது மருத்துவக் கல்லூரி அப்படின்றதுனால படிப்புகிறதுக்கு நிறைய பில்டிங், நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு அதுக்காக தனித்தனி பில்டிங்கள் வந்து அமைச்சிருக்காங்க. லெக்சரர் வந்து கிளாஸ் அவங்க வந்து இங்கே ப்ராக்டிக்கல் முடிஞ்சப்புறம் வந்து அவங்களுக்கு தனியாக கிளாஸுகள் இருக்கும், அதுக்கு தனித்தனியாக பில்டிங் நிறைய இருக்குது. அதுவும் பார்க்குற ரொம்ப அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஹாஸ்டல். உள்ளே வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஹாஸ்டல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப அருமையாக அமைச்சிருந்தாங்க. அதுதான் சொல்கிற ரொம்ப பிரம்மாண்டமான பில்டிங் வச்சு எல்லாருக்கும் தனியாக பெண்களுக்கு தனி ஹாஸ்டல், அதுக்கப்புறம் ஆண்களுக்கு தனி ஹாஸ்டல் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தேவையை உணர்ந்து வந்து பழைய ஆம்புலன்ஸை கூட வேஸ்ட் பண்ணாமல் அந்த பழைய ஆம்புலன்ஸும் இப்போவும் யூஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. ப்ளஸ் நிறைய புது ஆம்புலன்ஸும் உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப ஒரு பேசிக் தேவையானதுனால எல்லா ஆம்புலன்ஸையும் முடிஞ்ச அளவு மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வராங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஜிம் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு தேவை. அங்கே படிக்கிறவங்களுக்கு ரிலாக்ஸேஷனுக்காக ஜிம் உள்ளே இருக்குது. அது போய் அவங்களுக்காக இப்போ லாக்டவுனால் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இல்லைனா வந்து இந்த ஜிம் ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு தனியாக சின்ன சின்ன கேமிங் செக்ஷன் எல்லாம் வச்சுருக்காங்க. முடிஞ்ச அளவு போய் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் நம்ம கூட போய் விளையாடிக்கலாம். ஏன்னா அங்கே சிலர் வந்து பல நாட்கள் வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரொம்ப ஹைலைட்டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையோட ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மரங்கள் நிறைய பில்டிங்கள் வந்து உள்ளே இருந்தாலும் மரங்கள் வந்து அதிகமாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். பட் இதை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். திரும்ப வந்து நிறைய பில்டிங்களுக்காக மரங்களை இனி அழிச்சிட்டா வந்து உள்ள வந்து ரொம்ப வெப்பநிலை அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைய பொறுத்த காலகட்டத்தில் வந்து உள்ள மரங்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. உள்ள பார்க் இருக்குது, நம்ம வந்து போய் உட்காந்து உணவு வளர்ந்துறதுக்கும் சரி வேஸ்ட் போடுறதுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. டாய்லெட் மட்டும்தான் எனக்கு இங்கே போனதுலேயே வந்து பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா வந்து டாய்லெட் மெயின்டைன் பண்ணல. வாஷ் பேஷன் இருக்குது பட் அங்கே டேப் இல்லை, தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் வந்து உள்ள யூரின் போகிறது கூட செக்ஷன் இருக்குது, ப்ளஸ் தண்ணி இல்லை. பாத்ரூம் மட்டும் தண்ணி வச்சுருந்தாங்க. பட் முதியவர்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஏன்னா இந்தியன் டாய்லெட் தான் வச்சுருந்தாங்க அங்கே. அந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் ட்ராபேக்காக தெரிஞ்சு அப்படின்னு நினைக்கிறேன். பட் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில்
டாய்லெட் அப்படிங்கிறது வந்து பப்ளிக்காக ஒரு இடத்துல இல்லை. இது ஒரு ஒரு பில்டிங் உள்ள போய் அதை தேடி பிடிக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம். ஸோ இது டிராபேக் சொல்லுவேன். அம்மா உணவகம் கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, மக்களுக்கு தேவையானதும் கூட, அதுவும் அங்கே அமைச்சிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு நீங்கள் உள்ள என்ட்ரான உடனே வந்து கேன்டீன் இருக்குது, அங்கே கூட போய் சாப்பிட்டுக்கலாம். கேன்டீன் வந்து நாங்கள் போகும்போது க்ளோஸில் இருந்து, பட் அது ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அம்மா உணவகம் உங்களுக்கு வந்து ரொம்ப சீப்பான விலையில் கிடைக்கிறதுனால இதுவும் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அருமையான இடம். நீங்கள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க. இது என்ன வந்து மக்களின் தேவையை வந்து பூர்த்தி செய்துட்டு வருது. நான் போயிருந்தேன், பட் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எல்லா விதத்துலேயும் வந்து சப்போர்ட்டிவாக ஸ்டாஃப்ஸும் இருந்தாங்க, டாக்டர்ஸும் சரி எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லாருக்கும் நான் வந்து இது வந்து ப்ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். யார் வேணாலும் வந்து உபயோகப்படுத்திக்கோங்க. அரசு மருத்துவமனை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து நிறைய பேர் கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணிட்டு வரோம், பட் அது வந்து இந்த விஷயத்துல இந்த மருத்துவமனை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால நான் இந்த சின்ன சின்ன கிளிப்பா எடுத்து உங்களுக்கு போடலாம் என்னென்ன இருக்கு அப்படின்றதுதான் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.